ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. என் பேர் வந்து பிரபு, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் முதல்ல 2007 குடிலுக்கு வந்தேன். என்னை வந்து பழனிச்சாமிங்கிறவர் வந்து குடிலுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ வர்றப்போ ஐயா வந்து பார்த்தோம், இங்கே நடக்கிற அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஒரு விளையாட்டாக அப்படியே வந்துட்டு போயிட்டுருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. ஒரு ஸ்டேஜ்லாம் வந்து வீடு கட்டி இது மாதிரி வீட்லெலாம் வந்து கடன்கள் வந்து நிறையா இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து வீடே வந்து சரி விற்றுறலாம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழல் இருக்கிறப்போ ஐயாவை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கிறப்போ ஒரு மிராக்கிள் தான். அது எப்படி வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆச்சு, அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீர்றக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது. அதே போல் வந்து சில உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து தீர்க்க முடியாத மாதிரி இருந்தது. ஐயா வந்து நம்ம பார்க்க பார்க்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போக போக வந்து ஒரு தீர்வுக்குண்டான வழிகள் கிடச்சிது. வேறு எங்கேயும் பார்த்து முழுமையாக வந்து சரியாகல. ஐயாவை பார்க்க பார்க்க வந்து அவங்களுடைய ஆசி பெற பெற வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வந்து தீர்றக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு தான் உண்மை ஆன்மீகன்னு ஐயா சொல்கிறாங்க. அதே போல் உயிர்கொலை செய்வது பாவம், அன்னதானத்தோட சிறப்புகள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய என்னென்ன மாற்றங்கள் வரும், நமக்கு வந்து அடிப்படை ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொல்வது வந்து பார்த்திங்கன்னா உயிர்கொலை செய்வதுதான். அது பாவங்கிறதே வந்து நம்மளால் வந்து சாதாரணமாக இருக்கிறப்ப உணர முடியாது. இது நம்ம ஐயா வந்து நம்ம பார்க்க பார்க்க இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து இந்த விஷயங்கள் தான். நம்மளுடைய குணக்கேடுகள், நம்மளோட இந்த மாதிரி உயிர்கொலை செய்வதுதான். அதை நம்ம நிறுத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வழி கிடைக்கும். இல்லாட்டி எங்கே போனாலும் வந்து அந்த வழி கிடைக்காது. இதுதான் வந்து வழிங்கிறது வந்து நம்ம அவங்கள பார்க்குறப்ப உணர முடியுது. இன்னொன்று, அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க, எல்லோரும் விரும்புகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தினால செய்ய முடியுதான்னு கேட்டால் பல தடைகள் வரும். நம்ம ஐயாவோட ஆசி பெற பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தர்மம் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் ரவியண்ணை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஞான திருவடி புக்கு வந்து கொடுங்க நல்லது, தொண்டு செய்யுங்க நல்லது அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி, எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, பேசிக்காகவே அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவன் தான். அதுவே ஒரு ஆச்சரியம் தான். இப்போ நம்ம ஐயாவை பார்க்குறப்போ அந்த குணங்கள்லாம் மாறிச்சு, நம்ம தொண்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. தொண்டு செய்வார்களை கண்டுகொள்வார்கள்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே நம்ம அடிப்படையாக வந்து இது இறங்கி நம்ம செயல்படுறப்போ அடிப்படை வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தீரும். அதாவது கடன் பிரச்சனைகள், அடிப்படை நம்மளோட குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். இன்னொன்று, எல்லாமே அடிப்படை பாவ புண்ணியம் தான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஐயாவோட ஆசி பெற பெற உணர முடியும். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி ஐயாவெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி அவங்க எந்த ஒரு சித்தி வித்தைகளையும் வந்து அதிகமாக வெளில காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஆற்றல் பொருந்தியவங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருனே உணர முடியாது. அவங்களுடைய நம்ம அடிக்கடி குடிலுக்கு வந்து இந்த மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நம்ம செயல்படுறப்போ கண்டிப்பாக அதை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, ஐயா வந்து தொண்டு செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். இந்த தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் திருவடியை வணங்கி முடித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.